நெருங்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல். பரபரப்பூட்டுகிறது மூன்றாவது அணி. ஒரே கட்சி ஆட்சி இனி மத்தியில் அமையுமா என்பது கேள்விக்குறி. கடந்த கால நிகழ்வுகள் ஒரே கட்சி ஆட்சி இல்லை என்பதை நிரூபித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் மூன்றாவது அணி அமையப் போகிறது என்கிற ஆருடம் மட்டுமல்ல, நடைமுறை செயல்பாடுகளும் உருவாகி வந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, பிஜேபி அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம் ஆக பிரதான கூட்டணிகளாக இவைகள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த கூட்டணிகள் தான் பல அரசியல் கட்சிகளை, பல மாநில அரசியல் கட்சிகளை இணைத்து ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து செயல்பட்டு வந்தன. இதற்கிடையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய 20வது மாநாட்டில் இடது ஜனநாயக முன்னணி என்று அறிவித்து செயல் திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில கட்சிகளின் பலம்தான் இன்றைக்கு நாடு தழுவிய பலமாக இன்றைக்கு நாட்டில் உள்ள இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகளும் கூட காங்கிரஸ் இத்தனை இடங்கள் பெறும், பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடங்களை பெறும் என்று சொல்லுகிற அதே சூழ்நிலையில் இந்த மூன்றாவது அணி என்று சொல்லக்கூடிய மாநில கட்சிகளினுடைய வெற்றி பெறும் எண்ணிக்கைதான் அதிக அளவு இருக்கும் என்பதை கணித்து வைத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பரபரப்பூட்ட வருகிறது மூன்றாவது அணி, அது சாத்தியமா என்பது குறித்த விவாதம் இங்கே அரங்கேறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் விவாதங்களுக்கும் பதிலளிப்பதற்காக தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் முன்னோடி திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு வருகிறந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். அதை போல இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சேகர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவரான பொன்முடி அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் பொன்முடி. அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக முன்னாள் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்று தற்பொழுது அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரும் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவருமான ராஜசேகர் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ராஜசேகர். தற்பொழுது பரபரப்பூட்டுகிறது மூன்றாவது அணி. மாநில கட்சிகளினுடைய கைகள் கரங்கள் ஓங்கும் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணிகளில் பெரும்பான்மை அடையாத ஒரு சூழ்நிலை வரும் என்கிற ஒரு நிலைப்பாடு இப்பொழுதே உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையில், அது பிஜேபிக்காக இருந்தாலும் சரி காங்கிரஸுக்கும் சரி, அறுதி பெரும்பான்மையோ ஒரு இலக்கையோ அடைய முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது மூன்றாவது அணி சாத்தியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த மூன்றாவது அணியை உருவாக்க ஒரு வலுவான செயல் திட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது அதற்கான கால்கோள் செயல்பட்டு வருவதாகவும் இடதுசாரிகள் கூட அதில் முனைப்பு காட்டி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மூன்றாவது அணி அமைக்கும் நிலை உருவாகுமா, அது சாத்தியமா? இல்லை, இதில் பணின்றதே ஒரு சந்தேகத்தை கொண்ட உரிய ஒன்றாக அமைஞ்சு போயிச்சுப்போம். ஒரு அணி என்ற நிலை ஏற்படுகிற பொழுது அடிப்படை கொள்கை அல்லது அணுகுமுறையில் ஒத்துப்போகின்ற கட்சிகள் இணையாக சேர்வது தான் அணி என்பதற்கு ஒரு அடையாளமாக இதுவரையிலும் இருந்து வந்திருக்கிறது. அப்படி தான் அப்படி சேர்ந்தவர்களே இடையில ஒருவருக்கொருவர் பிரித்து கொள்வது போகிறதையும் மாறுபடுகிற நிலையை நாடாளுமன்றத்தில் நாம் பார்த்தாச்சு. இப்போது அடிப்படை லட்சியங்கள், உணர்வுகள், நோக்கங்கள் இது எதுலேயுமே ஒன்றுபடலைன்னா கூட பல்வேறு காரணங்களுக்காக ஒரு அணி சேர்கிற நிலை ஏற்பட்டுருக்கு. அது கூட அகில இந்திய அடிப்படையில் அந்த அணி சேர்கிற நிலைமையும் இல்லை. ஒரு மாநிலத்தில் சேருகின்ற அணி, அதே அணி, அந்த கட்சிகள்
இன்னொரு மாநிலத்தில் அந்த அணியில் இருக்குதான்னு சொன்னால் அதுவும் சந்தேகத்துக்குரிய நிலைமையில் இருக்கு. இந்த அணியை சேர்த்து வைக்கின்ற கட்சிகளாக காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் நாம் பார்க்குற பொழுது எந்த மாநிலத்திலையும் இந்த கட்சிகளால் ஒரு 40 இடங்கள் வாங்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா யூபியில் 80 நாடாளுமன்ற தொகுதி இடங்கள் அதான் அதிகம் இருக்கிறதுலையே அதிகம். அதுதான் ஆந்திராவில் 42, நாம 40, மகாராஷ்டிராவில் 48, பீகாரில் 40 நினைக்கிறேன். இப்படி அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. இதில் அந்தந்த மாநிலத்தில் அதிக சீட்டு வாங்கிறதுக்கு எப்படி அணி சேர்க்கறதுன்னு தான் பார்க்குற முடியுதே தவிர, தேசிய அளவில் ஒன்றுபட்டு பிடிக்க முடியும்ன்ற நிலைமைக்கு துர்பாக்கியவசமாக ஒரு 2 தேசிய கட்சிகளும் இன்றைக்கி அந்த நிலைமையில் இல்லை. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 3வது அணி சாத்தியமாக இல்லையா என்ற கேள்விக்கு வந்து ஒருங்கிணைக்க முடியாது, அதற்கு சாத்தியம் இல்லை என்று. இல்லை, இந்த அணிகளை தாண்டி இன்னொரு அணி தேர்தலுக்கு பிறகு உருவாகும். தேர்தல் ஏன்னா இந்த கட்சி இந்த அணிகளில் பிடிப்பு கிடையாது. இந்த அணிகளில் இருக்கிற கட்சிகள் இந்த அணிகளில் தான் இருந்து செயல்படும் நாடாளுமன்றத்தில்ன்ற நிலைமை இல்லை. அதாவது 3வது அணியில் எந்த கட்சி இடம்பெறும், யார் யாரெல்லாம் அங்கம் வகிப்பார்கள், யார் பிரதமர் என்கிற ஒரு சிக்கல் வருகிற காரணத்தினாலே இது இப்பொழுது சாத்தியம் இல்லை. வெற்றிக்கு பிறகு இது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லுகிறீங்க. வெற்றிக்கு பிறகு இது தீர்மானிக்கப்படும். இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட அணிகள், நீங்கள் சொல்லுகிற 2 அணி இருக்க காங்கிரஸ் பிஜேபி அணி, அதில் இருக்கிறவங்களே அதிலே இருப்பாங்களான்றதை சொல்ல முடியாது. கண்டிப்பாக வெற்றி பெற்றதற்கு பிறகு, வெற்றி பெற்ற பிறகு. அதனால் இன்னொரு அணி அணியாக வருதா இல்லையான்றதில்லை, இன்னொரு குரூப் தொடர்ந்து பேசும். அந்த பிரச்சனையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இப்போ பொதுவாக நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு இடங்கள் கிடைத்தாலும் கூட அது ஆட்சி அமைக்கப் போவதில்லை, ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டினை எல்லோருமே குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வட இந்திய மற்றும் ஆங்கில ஊடகங்கள் நரேந்திர மோடி பிரதமராவது உறுதி என்று குறிப்பிட்டு சொன்னாலும் கூட, ஆனால் நடைமுறை சாத்தியங்களும் சிக்கல்களும் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு அவரை குப்புற தள்ளிவிட்டு வேறு ஒருவர் மாநில கட்சியினுடைய அதிகாரத்தில் அதிக அளவுக்கு வெற்றி பெற்றவர்கள் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிற இந்த நிலையில் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ 3வது அணி சாத்தியமா? இந்த பிரச்சனையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன கருதுகிறது? ஒருவேளை அந்த இலக்கை அந்த இடத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ 206 இடங்களில் 210 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதை ஒரு 170க்குள் அடக்க காங்கிரஸ் முயன்று கொண்டிருக்கிறது. அதே போல பிரதமர் வேட்பாளராக வரக்கூடியவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு தேசிய அளவில் சில அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறார்கள். ஆக உரிய இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி ஆக பலமுறை ஆட்சி அமைப்பதில் கோட்டை விட்டவர்கள், 13 நாட்கள் ஆட்சி, 13 மாத கால ஆட்சி என்று தடம் தடுமாறியவர்களாக பிஜேபி காட்சியளிக்கிற இந்த சூழ்நிலையில், அரசியலில் மிக நேர்த்தியாக காய்களை நகர்த்துகிறவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? 3வது அணி விசுரூபம் எடுத்தால் பிஜேபியினுடைய நிலைப்பாடு எப்படி என்கிறேன். இல்லை, இது அத்தைக்கு மீசை முளைத்தாதான் அந்த கதை தான் 3வது அணி. அதனால் அது ரூல்ட் அவுட்டு. அதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன 13 நாள் 13 மாதம், அடுத்தது 6 ஆண்டு காலம், ஒரு 20 கட்சிகளுக்கு மேலே வைத்து 6 ஆண்டு காலம் இந்த நிலையான ஆட்சியை கொடுத்துருக்குறோம். கூட்டணி கட்சி இந்த நாட்டில் காங்கிரஸை தவிர வேறு ஆள முடியாதவர் என்ற நிலைமையில் கூட்டணி கட்சி சரியான முறையில் வாஜ்பாய் வழிநடத்தி சென்றிருக்கிறார். ஆகவே அதையும் நிரூபித்திருக்கிறோம். அதுக்கு இடையில் இப்போ 3வது அணி நரேந்திர மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவாரா, அவர் வந்து அவரை அடக்கி விட முடியும், அவரை குறுக்கி விட முடியும் அப்படிங்கிற கருத்து எல்லாம் சொல்வதாக நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து 160 இடம் 170 இடம் என்று அவருக்கு இலக்கு நிர்ணயித்த ஊடகங்களும் மற்ற கட்சிக்காரர்களும் இன்னைக்கு 230 வந்து இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் போகிற போக்கை பார்த்தால் இதற்கு மேலே இது வரலாம். இதெல்லாம் ஊடகங்கள் அவருக்கு எதிராக சொல்லுபவர்களுடைய கருத்து கணிப்புகள், பிஜேபியினுடைய கருத்து கணிப்புகள் அல்ல, அதுவே ஏறிக்கொண்டே வருகிறது. ஆகவே இப்போ இந்த 3வது அணி உருவான கதையை பார்த்தீர்கள் என்றால்,
89 91 89 90 ராகு ராஜீவ் காந்தி அவர்கள் போஃபர்ஸில் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அவருடைய ஆட்சி பறிபோகும் என்கின்ற போது, இனி அவர் வரமாட்டார் என்கின்ற போது விபி சிங்கினுடைய அரசாங்கம் ஒரு மூன்றாவது அணியினுடைய இது சாயல் ஏற்பட்டது. அதே மாதிரி நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி இந்த சிபு சோரனோட வந்து இழுத்துக்க பறிச்சுக்கன்னு வச்சு, ஆனால் 5 ஆண்டு காலங்களை ஓட்டிய பிறகு மறுபடியும் ஒரு மூன்றாவது அணியினுடைய தலை தூக்கியது. ஆனால் உறுதியாக இந்த ஆட்சி வரும் என்கின்ற போது மூன்றாவது அணி தலை தூக்கியது இல்லை. அது இந்த 2014 எலெக்ஷனால் அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2014 தேர்தலில் ஜெயசி ஜனநாயக கூட்டணி அறிவிப்பின்மானை பெறுகின்ற வகையிலே நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போகலாம், அது ரெண்டாவது. ஆனால் பார்க்கின்ற போது அந்த செய்தி வந்து ஊர்ஜிதமாகி வருகிறது. எனவே மூன்றாவது அணி அமைந்தால் பிஜேபி பலகீனப்படுமா பலப்படுமா? மூன்றாவது அணி அமைந்தால் தானே, மூன்றாவது அணி தேர்தலுக்கு முன்னாலே பேரம் பேசுகின்ற ஒரு தளம் அது, அல்லது மற்றவர்களை அங்க ஓடி இங்க ஓடி ஆளு கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிற கட்சிகளை சேர்ப்பதற்கான ஒரு ஆசை வார்த்தை. நீங்க நன்றாக பாருங்கள், மூன்றாவது அணியில் இருப்பது மாயாவதியும் சமாஜ்வாதியும் சேர முடியுமா? அதிமுக திமுக சேர முடியுமா? ஒய்எஸ்ஆரும் சந்திரபாபு நாயுடும் சேர முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இப்படி ஒவ்வொருவோடு ஒருவர் சேர முடியாதவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியை சேர்க்க போகிறார்கள். எதிர்துருவங்களுக்கான வாய்ப்புகளை பற்றி நான் பேச இல்ல. ஆகவே இவர்கள் தானே மூன்றாவது பத்தி பேசுகிறார்கள், இவர்கள் தானே மூன்றாவது அணியில் இருக்க போகிறவர்கள். ஒன்று மட்டும் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அகில இந்திய அளவிலே விஸ்தீரணமாக அகில இந்திய அளவிலே செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி தலைமை தாங்குகின்ற போதுதான் அது அணியாகவே உருவாகிறது. இப்ப இந்த மூன்றாவது அணியெல்லாம் மாநிலங்களோடு மாநில எல்லைகளோடு முடிந்து போன கட்சிகள், மார்க்சிஸ்டுகள் இடதுசாரிகள் தான் வந்து அகில இந்திய அளவில் இருக்கிறார்கள். அவர் அகில இந்திய அளவிலும் எலெக்ஷன் கமிஷனுக்கான அகில இந்திய அளவு தான் அவர்கள். அவர்கள் வந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா பாக்கெட் எல்லா இடங்களிலும் வலுப்பெற்றவர்கள் இல்லை, பாக்கெட்டுகளிலே மட்டும் வலுப்பெற்றவர்கள். எனவே அவர்கள் இவர்களையெல்லாம் சேர்த்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். முயற்சியிலேயே அந்த மூன்றாவது அணி சாத்தியமில்லை, அப்படியே மூன்றாவது அணி அமைந்தாலும் எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள். மூன்றாவது அணிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அது ஒரு அணியாக தனியாக உலவும். இல்ல, உங்களுக்கு தொடர்பு இல்ல, தொடர்பு உண்டு என்றோ அல்ல தொடர்பு படுத்தி பேச, அதாவது ஆட்சியை நிர்ணயிப்பதிலே பிஜேபியின் வெற்றியை பாதிப்பதிலே நரேந்திர மோடி பிரதமராக வருவதில் இருக்க இடையூறுகளிலே மூன்றாவது அணி பக்கத்திலேயே இல்லை. இல்லை, இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் நாடு முழுக்க பரவி கிடக்கின்றன, விரவி கிடக்கின்றன. அந்த வகையிலே வந்து சில மாநிலங்களில் உங்கள் கட்சி வலுப்பெற்றிருக்கிறது, சில மாநிலங்களில். ஆனால் இப்பொழுது இடது ஜனநாயக முன்னணி என்று ஒன்றை இந்த 20வது மாநாட்டில் துவக்கி இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே மூன்றாவது அணி அமைக்கும் மூளையாகவும் இன்றைக்கு இடதுசாரிகள் இறந்து வருகிறார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதாவை பிரதமராக மாற்றாமல் விடமாட்டோம் என்று பேசுவீர்கள். அங்கே ஒடிசாவிலே சென்றால் பிஜு பட்நாயக்கை பிரதமராக மாற்றாமல் விடமாட்டோம் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று கொம்புசியை விட்டு கொண்டே வருவீர்கள். உங்களுடைய இலக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை வரி குறிக்கோளோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கேட்டால் மதசார்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே வரக்கூடாது என்பதற்காக இந்த செயல் திட்டங்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆக எது எப்படி இருந்தால் ஒரு பக்கம் இடது ஜனநாயக முன்னணி, ஒரு புறம் மூன்றாவது அணி, இப்படி என்ற பல சவாரிகளை நிராகரித்து அரசியலில் விலாசம் தெரியாத ஆம் ஆத்மி கட்சி திடீரென அரசியல் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழல் வந்தாச்சு டெல்லியில். இது வாக்காளரை பற்றிய ஒரு மதிப்பீட்டுக்கு கொண்டு சென்று இருக்கு எல்லா கட்சிகளுக்கிட்டையும். இந்த சூழ்நிலையில் பிஜேபியை நிராகரிப்போம் காங்கிரஸை தோற்கடிப்போம் என்ற எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மூன்றாவது அணியாக பல மாநில கட்சிகள் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த கட்சியில் முலாயம் சிங் வராங்க அந்த லெவலில். நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் முதல்ல என்ன செஞ்சோம், பரிட்சாத்த அடிப்படையில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் கூட்டினோம். ஒரு மதசார்பற்ற மத எதிர்ப்பு அணியை ஒன்று உருவாக்கணுங்கிறதுக்கு தான், குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்தை நாடு முழுவதும் உருவாக்குவதற்கு ஒரு அரசியல் கட்சிகளுடைய களமாக அதை அமைச்சோம், முயற்சி பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இன்னைக்கு ஒரு மாநாடு நடக்குது. அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலே பேசப்பட்ட ஊழல்களை பற்றி அதிக கவலைப்படாமல். இல்ல இல்ல, நீங்க தப்பு தப்பா புரியுங்க. கடந்த கால ஆட்சியிலே ஏற்பட்ட விலைவாசி உயர்வு மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகள்
இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய நிலைகளை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கவலை எல்லாம் இன்றைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து விட கூடாது இதுதான் இல்லையா இல்ல இல்ல நீங்க ஏன் இப்படி சித்திரம் கொடுக்கறீங்கன்னு தெரியல அதாவது உண்மை நிலைமை என்னன்னா இந்த தேசத்தினுடைய வரைபடங்கள் ஒற்றுமையாக நீடிக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது எங்களுடைய லைன் ஏழைகளின் வயிறை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் தேசத்தின் வரைபடத்தை முதலில் பார்க்க வேண்டும் என்று சொல்ல இல்ல தேச ஒற்றுமை என்பது முக்கியமானது ஏழையினுடைய வயிறு அதுக்கு மேல முக்கியமானதுதான் மாறுபட்ட கருத்து இல்ல ஏழ்மைக்கு எதிரான போராட்டத்தை நாங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து நடத்திட்டு வரோம் இப்ப மூன்றாவது அணி என்பது ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்காளருடைய மனோநிலை சம்பந்தமான ஒரு மதிப்பீட்டுக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடையும் கூட்டணி இல்ல நம்ம தனியா நிக்கலாம் இல்ல மூணாவது அணியில நிக்கலாம் அப்படிங்கிற பல பல கட்சிகளுக்கு அந்த கருத்து வந்தாச்சு இப்ப நீங்க சொல்றீங்க திமுகவும் அண்ணா திமுக ரெண்டு பேருமே மதசார்பற்ற கட்சிகள் தான் யாரையாவது சேர்க்கலாமே சொல்றீங்க திமுக இல்ல அண்ணா திமுகவோட கூட்டு அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங்கோட கூட்டு மாயாவதியோட இல்ல வந்தா சேர்த்துக்குவோம் ஆனா வருவதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க சொன்ன மாதிரி எதிரும் புதிருமாக அந்த மாநிலத்தில் செயல்படக்கூடியவர்கள் நாடு முழுவதும் இந்த மாதிரி உள்ள காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை நாங்க செய்யறோம் தேசிய அளவில் அவர் பிரதமர் என்று அறிவிக்கப்பட்டு பிரதமராக அவர் வரப்போறார் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் பண்றதுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை நியமனம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அவர் தான் வரப்போறாரு இந்தியாவுக்கு மாற்றே அவரு தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒரு நிமிடம் நரேந்திர மோடி குதிரை பந்தயத்தில் அப்படி சொல்லுகிற பொழுது நரேந்திர மோடி பிஜேபியும் குறிப்பிட வேண்டும் காங்கிரஸையும் குறிப்பிட வேண்டும் ஏனென்று சொன்னால் இரண்டு பேரும் விளம்பரத்தில் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆமா நீங்க அது நீங்க நரேந்திர மோடி 500 கோடி ரூபாய் செலவு செய்து நரேந்திர மோடி மட்டும்தான் விளம்பரம் செய்து அரசியல் செய்வது போன்ற ஒரு இல்ல நரேந்திர மோடி முடிச்சிட்டு அடுத்தது பிஜேபி சொல்றதுக்குள்ள நீங்க இது காங்கிரஸ் சொல்றதுக்குள்ள நீங்க தலையிட்டுட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் அடுத்த சுற்றிலே பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருத்து கணிப்பிலும் கூட இன்றைக்கு 100க்கும் கீழே என்கிற ஒரு எண்ணிக்கைக்கு பின்னணியில் தள்ளப்பட்டிருந்தாலும் கூட மூன்றாவது அணி வந்து கொண்டிருக்கிறது ஒரு சூழல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த நோக்கத்திலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது குறிப்பாக நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமராக மாறிவிடக்கூடாது என்பதில் கம்யூனிஸ்டுகளை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவர்கள் காங்கிரஸ் கட்சி தான் என்பதை மறந்துவிட முடியாது அந்த வகையில் இன்றைக்கு வளர்ந்து வரும் மூன்றாவது அணி உருவானால் ஏற்கனவே உங்கள் அணி பலகீனப்பட்டு ஒருவேளை மூன்றாவது அணி இன்றைக்கு அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுமானால் ஆக நரேந்திர மோடியை தடுக்க எந்த வகையானாலும் செய்து அதை தடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிச்சயமாக காங்கிரஸ் எதற்கு டெல்லியிலே நடைபெற்ற மாநில ஆட்சியை ஒரு உதாரணமாக இருந்தாலும் கூட மூன்றாவது அணி அமைவதை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது அதே நேரத்திலே இன்றைய எதிர்வரும் தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளினுடைய சாராம்சத்தை பயன்படுத்தி எப்படி வெற்றி கொடி நாட்ட போகிறது இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து இந்த அணி கொள்கை இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நேர்மையான கூட்டணியை தான் வெற்றி பெற்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் 2004 கூட்டணி ஆட்சி தத்துவத்திற்கு சரித்திரம் படைத்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் முதலில் தலைவர் மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக ஏற்று இரண்டாவது முறை UPA 1 அப்புறம் இப்போ UPA 2 நீங்கள் இந்த கருத்து கணிப்பு நரேந்திர மோடி இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் இதை நான் வந்து பெரிதாக ஏற்றல மூன்றாவது அணி ஒரு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் 120 கோடி மக்களின் பல்சை தெரிஞ்ச ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு கேரக்டரை உருவாக்குவது போல தான் இந்த மாதிரி நரேந்திர மோடி என்ற ஒரு கேரக்டர் மூன்றாவது அணி என்ற ஒரு இல்லாத ஒரு விஷயம் இட்ஸ் ஒரு காணல் நீர் தான் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து எதற்குமே எப்பொழுதுமே ஏன்னா 60 ஆண்டுகாலம் மக்கள் எங்களை வாக்களித்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தி பண்டிட் ஜேரு நேரு கோகலே இவருமா பெரும் தலைவர்கள் சமீபத்தில் ஏதாவது காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க நீங்க காங்கிரஸ் தலைவர் ஏன் இவரே காங்கிரஸ் தலைவர் தான் அவர் மறுக்க மாட்டார் அதில் பக்கத்திலே ஒருத்தர் வச்சுக்கிட்டு நான் அந்த காங்கிரஸ் கட்சியின் வரலாறு மக்களின் மனதை புரிந்து கொண்டு இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் அவர்கள் 6 ஆண்டுகாலம் மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும் போது நாங்கள் ரோடு போட்ட ரோடு என்ன போட்டோம் 10 ஆண்டுகாலம் அவர்கள் 1 லட்சம் கிலோமீட்டர் போட்ட ரோடே நாங்கள் 4 லட்சம் கிலோமீட்டர் போட்டிருக்கோம் இந்த 10 ஆண்டு காலத்தில் செயல் திட்டங்கள் கிடையாது காங்கிரஸ் கட்சி வந்து பாருங்க வாயில வந்து வடை சொல்ற வேலை காங்கிரஸ் கிடையாது நாங்கள் வந்து இதை சொல்லுவோம் சொல்லாததே செய்கிறோம்
சொன்னதையும் செய்கிறோம். ஆர்டிஇ ஆர்டிஐ ஆதார் இப்பொழுது இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் சாயம், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. எல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே நாட்டு மக்கள் செயல்பட்டு வந்ததற்கு பிறகும் கூட காங்கிரஸ் பெருத்த சரிவில் இருப்பது என்பது நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் வந்து மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கு நான் உங்களுடைய ஸ்டுடியோல சொல்லிட்டு போறேன், யூபிஏ 3க்கு நரேந்திர மோடி என்ற ஒரு ஹிட்லரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் உள்நாட்டு ஜனநாயகம், யாரை வேணா எதுவரா சொல்லலாம். மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அனைத்து கட்சி தலைவர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரே தலைவர் காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இருக்கிறார்கள். பொதுவா இருங்க, இன்னொரு விஷயமான வார்த்தைகளை உபயோகிக்கிறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா உதாரணமாக சரித்திரம் இருக்குதுங்க. நான் வந்து காங்கிரஸ் கட்சியில யாருடைய சென்டிமெண்ட்ஸ் இது இன்னைக்கு வரைக்கும் புண்பட்டு இருக்குமா? நரேந்திர மோடி மாதிரி இருங்க, நரேந்திர மோடி மாதிரி மக்களுடைய உணர்வுகளை பாருங்க. வெறும் ஒரு ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின்னால ஒருத்தர் ஆட்சிக்கு வந்த 120 கோடி மக்கள் பதட்ட ராஜசேகர், எல்லா காங்கிரஸ்காரர்களும் ஏன் பதட்டப்படுறீங்க? பதட்டமே கிடையாது சார். நீங்க பாருங்க, இட் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் தி மீடியா. நீங்க வந்து ஒரு ஒரு இல்லாத ஒரு 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 விஷயத்தை அப்படியே ஒரு பூம் பண்ணி மீடியாவோட சைல்டு தான், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிறந்தவர் தான் மீடியா சைல்டு இருங்க. ஆனா வட இந்தியாவில் முழுக்க முழுக்க பல ஆங்கில ஊடகங்கள் உங்கள் கையில இருக்கு. நிச்சயமா கிடையாது. யார் சொன்னது? தவறான ஊடகங்கள். ஊடகங்கள் இருந்தால் நீங்க சொல்ற கேரக்டர் மீடியால ப்ரொஜெக்டே பண்ணிருக்க மாட்டான். நம்ம வந்து ஜனநாயகம் காங்கிரஸ் கட்சியில் உங்கள் கைப்பாவையாக இருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஜனநாயகனா காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது ஊடகங்களே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கர் உட்கார்ந்து காங்கிரஸ் இருந்து வந்த ஒரு பிரதிநிதியை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஜனநாயகம் இருக்குது. ஊடகங்கள் எங்கள் கையில் இருந்தால் நரேந்திர மோடி என்ற பலமுறை இந்த உங்களுடைய அரசுகள் தான் ஊடகங்களை நசுக்கி சிறையிலே தள்ளி கொடுமைகள் படுத்தி ஊடகங்களை முடக்கி போட்டிருப்பதை எல்லாம் அதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு தெரியும். 75-77 எமர்ஜென்சியை மறந்துட முடியுமா? ஆமா, மூன்றாவது அணி பிஜேபி எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு கூட்டணி. சாத்தியம் இருக்கிற வெற்றி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி மட்டும்தான். இன்றைக்கு யூபிஏ 3க்கு அனைத்து மாநிலத்திலும் அனைத்து கட்சி தலைவர்கள் என்ன சொல்றீங்க? இது வெற்றி, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக மூன்றாவது அணி அமைப்ப மூன்றாவது அணி பெரிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார். அது வந்து பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அதாவது ஒருவருக்கும் வேற வேற எண்ணங்கள் வேற வேற விருப்பங்களை ஒன்றா சேர்ப்பது ஒரு இயலாத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இப்ப இவர் என்ன, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சி அமைக்கிற பொழுது அவருடன் இணைந்தவர்கள் எல்லாம் வந்து ஏதோ வந்து ஒன்றுபட்டு உடன்பட்டு ஐக்கியப்பட்டு அப்படியே உருகி திளைத்தவர்கள் எல்லாம் அல்ல. எல்லோருக்குமே கருத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையிலே தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஆட்சி அதிகாரங்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த மூன்றாவது அணி அமைந்தால் அல்லது மாநில கட்சிகள் தான் இன்றைக்கு தேர்தல் நடந்தால் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கிற பொழுதுதான் இந்த மூன்றாவது அணி என்கிற பேச்சு பிரச்சனை தலை தூக்குகிறது. ஒன்னே ஒன்று சொல்ல வந்தேன் ராஜசேகர், எம்ப்ராசிங் மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அணுகாத நிலை ஏற்படுகிற பொழுது காங்கிரஸுக்கு எப்படிப்பட்ட பலவீனங்கள்லாம் வந்திருக்குன்றத இன்னைக்கு இல்லை, பண்டித நேருடைய கேபினெட்டில் சிடி தேஷ்முக் எதுக்கு ஆயிரமா பண்ணார்? அவர் ஒன்றும் நிதி பிரச்சனையில் வரல, அவருடைய துறையில் வரல. மராட்டிய மாநிலம் ஒன்றுபட்ட குஜராத்தும் இன்றைய மகாராஷ்டிராவும் ஒன்றா இருக்கும்போது அது பிரிக்கிறதுல ஏற்பட்ட வேறுபாட்டின் விளைவாக அவர் சென்று பண்ணார். காங்கிரஸ்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் சி சுப்பிரமணியமும் ஓவியாழகேசனும் ரிசைன் பண்ணாங்களா இல்லையா? ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை மதிக்கலை, அதனால் அவங்க ராஜினாமா பண்ணி கட்டாயப்படுத்த வேண்டியதாக போச்சு. இது அன்றைக்கு இருந்த நிலைமை. நீங்களும் காங்கிரஸில் இருந்தவர், மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல்
அல்லது மாநில மக்களுடைய செயல்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் செயல்படுகிற கட்சியா காங்கிரஸ் என்று நான் கேட்கிறேன். அந்த தலைமைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. நான் இருந்தப்ப தெளிவாக கொண்டு போயிருக்கோம். இல்லை, நீங்கள் இருந்த பொழுது, உங்களுடைய நீங்கள் இருந்த பொழுது என்பது, நான் கொண்டு போனதுனால தான் இலங்கை பிரச்சனையில் எங்களுக்கு தனியாக சுதந்திரமே கொடுத்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த உணர்வுகளுக்கு ஏற்றபடி தான் நீங்களும் செய்யணும், நடக்கணும். தமிழர்களை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் சொன்னதை மயிச்சதுனால்தான் சில நடவடிக்கைகளை இந்திரா காந்தியும் சரி ராஜீவ்காந்தியும் எடுத்தாங்க. இன்றைக்கி அது இல்லை நிலைமை. இன்றைக்கு மாநிலங்களில் இருந்து வெளிப்படுத்துகிற உணர்வுகளை மதிக்கிற கட்சின்னு சொல்கிறதா அரசுன்னு இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி பல நேரங்களிலே பஞ்சாயத்து தலைவர் உட்பட மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி மாநில உள்விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், மாநில பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று இப்பொழுது சமீப காலமாக செயல்பட்டு வருவது போன்ற ஒரு செயல்பாடுகள் இப்பொழுது ஊடகங்களில் வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஆக அவர்கள் இப்பொழுது அந்த நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனையை, மாநில உணர்வுகளை, மாநில பிரச்சனைகளை இப்பொழுது கவனிக்க துவங்கி விட்டார்களா? இது காலம் கடந்து எடுக்கப்படுகிற நிலைமை. நண்பர்களை தொடர்ந்து பேசுவோம். இது காலம் கடந்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை. ராகுல் காந்தி இருக்கிற பிரச்சனை அது இல்ல, இப்ப இருக்கிற பிரச்சனை அதல்ல. இப்போ இல்ல, தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும்.